இப்போ தமிழ் சேனலே கிட்டத்தட்ட ஒரு 20-25 சேனல் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் தெரியுமா, ஒரிஜினலாக பில்டிங் வச்சுனுக்கிறது 2-3 சேனல் தான், மீதி பேர் எல்லாம் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்து சேனல் நடத்தினுக்கிறான். ரெண்டே ரூம் தாங்க, நம்மளை உட்கார வச்சுட்டு எதிர்க்க கேமரா வச்சுருவான், அவன் அந்த ரூமுக்கு போயிடுவான் அப்படின்வான். அப்படின்னா நம்ம பேசணும், எது செவரு பார்த்து. ஆனால் நாங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு 3000 பேர் இருக்கிற மாதிரி நினச்சின்னு பேசினுப்போம். இந்த தூர்தர்ஷன் இருக்குல்ல சென்னை பொதிகை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அங்கே என்னை பேச கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு திருக்குறள் அதுக்கு உரை, எளிய உரை, கொஞ்சம் நகைச்சுவை, 10-10 நிமிஷம், ஒவ்வொரு நாளும் ஒரு 10-10 ஸ்லாட்டு. போனேன், போனால் வழக்கம் போல் அதே தான், நான் எதிர்க்க கேமரா, கேமராமேன் இருட்டு அந்த பக்கம், என் பக்கம் மட்டும் வெளிச்சம். நான் பேச ஆரம்பிக்கிறேன், கேமராமேனையே பார்க்குறேன், சிரிக்கிறாரான்னு சிரிக்கல. எனக்கு என்னென்னா, எதிர்க்க இருக்க ஒருத்தனே சிரிக்கலையே, இது ஏரில் போனால் என்ன ஆகும் அந்த பயம். ஒரு 10 முடிஞ்ச உடனே நேரம் அவங்ககிட்ட போனேன், ஏன் சார் நான் பேச இந்த சிரிப்பு வரலையா அப்படின்னு கேட்டேன். கேச்சாயே அப்படின்னா, இந்திங்க அவன், ஜார்க்கண்ட்லேருந்து போன மாதம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கான். தூர்தர்ஷனில் அவங்க மாற்றுவாங்க, அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க, ஒருத்தன் வந்து 10-10 நிமிஷம் பேசுவான், லைட் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுன்னு. அதில் நம்ம நான் சேர்மன் சார்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசலாம் சார்னு. ஒரு 45 மினிட்ஸ் பேசுங்கன்னார். சரிங்க சார்ண்ண, ஏன்னா எப்போவுமே நல்லா ரசிக்கிறவர்கள் ரசிக்கும் போதே பேச்சை நிறுத்திடணும், அதான் ஒரு பேச்சாளருக்கு மரியாதை. ஒரு பேச்சாளர் பேசினார், இதே மாதிரி நல்ல ரசிகர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, அவருக்கு வந்து குஷி வந்துடுச்சு, நல்ல ஆடியன்ஸ் மாட்டினாங்க இன்றைக்கின்னு. 45 நிமிஷம் பேசிட்டு கூட ஒரு 10 நிமிஷம் பேசலாம், அவங்களும் பெருந்தன்மையாக போனப்பட்டோன்னு விட்டாங்க, இந்தால மரியாதையாக நிறுத்தியிருக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னொரு 5 நிமிஷம் பேசினா நேராக ஒருத்த வந்து இங்கே நின்ட்டான், என்னப்பா இங்கே வந்துட்டேன்னாரு. பேசுடா, பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு, இல்லை நீ பேசு, பேசி முடிச்சுட்டு உட்காரு, நான் அரவர் பேசுகிறேன்னா. ஏன்னாரு, ஏ உட்காந்து பாதியாக தெரியும் முதுவலி, பேசினே இருக்க ரொம்ப. இப்போது நமக்கெல்லாம் என்ன ஆசைனா, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும், சாதனை எதுலலாம் தெரியாது, எதுலையாவது சார் ஒவ்வொரு குழந்தையும் சாதிக்க முடியும். என்னென்னா, அந்த குழந்தைகளிடம் எதில் விருப்பம் இருக்கிறதோ அதில் தான் சாதிக்க முடியும். நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியாது, யாராலையுமே முடியாது இல்லை. சாதனைக்கு அர்த்தம் தெரியாமல் சுற்றினு இருக்கான், அது வேறு விஷயம். நீங்கள் இந்த கின்னஸ் ரெக்கார்டு, லிம்கா ரெக்கார்டு சும்மா டைம் இருக்கும்போது பண்ணி பாருங்கள், சிலதெல்லாம் உண்மையிலேயே பெரிய சாதனையாக இருக்கும், சிலதெல்லாம் அல்பத்தனமாக இருக்கும், சிரிப்பு வரும். நான் ஒரு ரெக்கார்டு படி லிம்காவில் ஒரு ரெக்கார்டு படித்தேன், என்னென்னா ஒருத்தன் கையிலேயே 5 கிலோமீட்டர் நடந்தானாம், அது ரெக்கார்டு. நான் சொன்னேன், அவனுக்கு தான் கால் இருக்குதுல்ல, எதுக்கு வேஸ்ட்டாக கையில் நடந்து அதை என்ன ரெக்கார்டுன்றீங்க என்ன. அதோட என் ஃப்ரெண்டு சொன்னான்டே, இவன் பண்ண ரெக்கார்டு இதுவரையும் யாருமே பீட் பண்ணலன்னா, என்ன ரெக்கார்டு என்ன, நல்ல பாம்பு கூட ஒரு கூண்டு ஒரே கூண்டில் 4 நாள் ஒன்றாடலான்டா, 10 வருஷம் ஆச்சு யாரும் ரெக்கார்ட் பண்ணலண்ணா. நான் சொன்னேன், கல்யாணம் 20 வருஷம் ஆகுது, நான் ஒரே வீட்டில் இருக்கிறேன், என்றைக்காவது சொல்லியிருப்பேனா என்ன. நம்ம டைரக்டர் பேசும்போது சொன்னாங்க, என் மனைவியை கிண்டல் கிண்டல்னா இல்லைங்க, தெய்வம். நமக்கு ஒரு சந்தேகம், சார் திடீர்னு ஃபோன் ஆஃபீஸ்லேருந்து என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி, அவங்க சரியாக சொல்லலை, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் சொன்னாங்க, சார் என்னங்க ஒரு குட் நியூஸ், யார் அவங்களே சொல்கிறாங்க குட் நியூஸ், எங்கள் ஆஃபீஸில் எனக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி பெஸ்ட்டு விமன் ஆஃப் த இயர்னு அவார்டு கொடுத்துக்கிறாங்கன்னா சந்தேகம் வருமா வராதாங்க. நம்மளை ஒரு வார்த்தை கேட்காம ஆஃபீஸே எப்படி முடிவு பண்ணலாம். சரிண்ணே, நான் வீட்டுக்கு போகிறேன், சீக்கிரம் போயிடுச்சு வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு. நான் அப்புறம் அவங்க HR-க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நேராக கேட்கல, எப்படி கொடுத்தீங்க அதெல்லாம், ஏன் கொடுத்தீங்க அதெல்லாம் கேட்கல, ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒய்ஃபுக்கு பெஸ்ட்டு விமன் அவார்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா. அதுக்கு HR தான் சொன்னான், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆஃபீஸில் 35 லேடிஸ் தான், அல்பாபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வருஷம் கொடுப்போம்,
இந்த வருஷம் வாங்கினவங்க 35 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிடுவாங்க, அல்ஃபாபெட்டிக்கலி இன்றைக்கி உங்கள் ஒய்ஃபு நான் அப்படி தான் குத்துக்கிறாங்க. அது பரவாயில்ல, அந்த எங்கள் ஒய்ஃப் அதை சீரியஸாகவே நினச்சின்னு வீட்டுக்கு போயிருக்கு, எனக்கு முன்னால் வேறு போயிடுச்சு. இந்த கொடுத்தவங்க வெறும் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம், சர்டிஃபிகேட்டும் ஒரு புத்தர் சிலை இல்லை, புத்தர் சிலை அதிக குத்துக்கிறானுங்க. நேராக போய் எங்கள் அம்மா கிட்ட, நான் வந்து பக்குவமாக சொல்லியிருப்பேன் எங்கள் அம்மா கிட்ட, நேராக போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுச்சு, அத்தை பெஸ்ட் விமன் அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார் மருமக பெஸ்ட் விமன்னா? எங்கள் அம்மா எப்படி சண்டையை வலிக்கிறதுன்னு பார்த்தாங்க, டக்குன்னு எங்கள் அம்மா கையில் புத்தர் மாட்டினார். இதுனா என்ன புத்தர் குயூ, இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவள் ஏன்னு இருக்கா, ஐயோ புத்தர் சார் ரெண்டு சண்டை சார், நான் உள்ள நுழையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க புத்தர் வீட்டில் இருந்தால் வீடு உருப்படாதுன்ட்டாங்க. சார் அவங்களுக்கு படிக்காதவங்க சார், அவங்க புத்தர்னா நடு ராத்திரி ஒய்ஃபை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு ஓடினவர், அவ்வளோதான் அவங்களுக்கு. இப்போ அதுக்காக நம்ம உட்காந்து புத்தரை பற்றி எங்கள் அம்மா கிட்ட பணம் எடுக்க முடியாது. புத்தர் போதி மரத்து கீழே உட்கார்ந்தார், பேருண்மை தெரிஞ்சுது, ஜோதி வாங்கினார், 8 பேருண்மைகளை உலகத்துக்கு சொன்னார். மா புத்தர் இருந்தால் வீடு உருப்படாது. இவ சொல்கிறா எனக்குன்னு கொடுத்த அவார்டு வீட்டில் ஷோரூமில் வைப்பேன். ரெண்டும் சண்டை சண்டை கொஞ்சம் பெருசாகணும்னு எங்கள் அம்மா எங்கிட்டே சொல்கிறாங்க. பார்த்தியாடா நான் சொன்னேன்ல வீடு இல்லை சண்டை வரும்னு, வந்துச்சு பாரு அப்படின்னாங்க. புத்தர் அது புத்தரில் இவங்க ஆரம்பிச்சிது. அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி நீ ஆஃபீஸ்லேயே வச்சுக்க, அப்போ தான் உனக்கு பெருமை, யார் வந்தாலும் தெரியும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணேன். உண்மையிலேயே இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி இல்லாமல் சும்மா இருக்கும், சிரிக்க மாட்டோம். இப்போ எல்லாமே முதல்ல நம்ம மனசு கிளியராக இருக்கணும்னா சிரித்த மூஞ்சோடு இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா எல்லா மக்களுக்கும் உங்களை பிடிக்கும். உண்மையிலேயே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு லிஃப்ட்டு ஒரு ஒரு ஆஃபீஸில், பேங்க் ஆஃபீஸில் போங்க, 4 கவுண்டர் இருக்கும். ஒரு கவுண்டரில் இருக்கிறவன் வந்து சிரித்த மாதிரி வேலை செஞ்சால் வச்சிங்களேன் எல்லா கஸ்டமரும் அந்த கவுண்டருக்கு தான் போவாங்க, பிடிக்கும் பார்த்தாலே. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா, சிரித்த மூஞ்சி நல்லவன்டா அப்படின்வாங்க. ஆக்சுவலாக விசாரிச்சு பார்த்தா அவன் தான் திருடனாக இருப்பான். ஆனால் சிரித்த மூஞ்சோடு இருக்கிறது எப்பவுமே நல்லது. நம்ம நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம், யாராவது நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல, வித்தியாசமாக வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்க்கையை. நம்ம ஊரில் தாங்க நல்லா இருக்கிறேன்னு சிரித்த மாதிரி சொல்கிறவனே கம்மி, நான் பார்த்துருக்கேன். எல்லாம் ஒரு ஒரு டைலாக் வச்சு சுற்றினுக்கிறான். எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள், ஏதோ இருக்கான் சார், போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான் சார், எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன் சார்னுவான். நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான் ஞானி லெவலில் இருப்பான், எப்படி சார் இருக்கீங்க, மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டார், மேலே இருக்கிறவன் வந்து கையை பிடிச்சி கூட்டி போகணும். ஏன்னு தெரியலங்க, இது நம்ம ஊரில் மட்டும்தான், ஏழை பணக்காரர் எல்லாருமே அப்படி தான். என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி சார் இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கேன்னு, அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார், அவனால் தாங்க முடியல, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னோன்னு சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. மயில்சாமி பார்த்தீங்களா, சிவராத்திரி கோயிலுக்கு வந்தார் போனார். நேற்று எங்கள் பக்கத்து வீட்டில் நேற்று 1 மணி வரையும் என்கிட்ட பேசியிருந்தான், போய் படுத்தோம் சைலண்ட் அட்டாக். அவனை என்னங்க பண்ணுவீங்க, ஆனாலும் நான் இல்லை, எப்படி இருந்தாலும் அவனை விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கவலை இல்லை, ஐ எம் வெல் செட்டில்டு, வீடு இருக்குது, வாடகை வருது, பேங்க்கில் பெரிய அமௌண்ட் இருக்குது, அதை விட இப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அதை சொன்ன பிறகும் சொல்கிறான் சார், இன்சூரன்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி இல்லையா, காசு வர்றதுக்குள்ளே நாமினி போய் சேர்ந்துருவாங்களான்னு. அவன் என்னங்க செய்யறது, நம்ம ஜனங்களுடைய மனப்பான்மை அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுங்க. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்வின்றது எல்லா பெற்றோருக்கும் ஒரு பயத்தோடையே இருக்கும், நம்ம பையன் படிக்கணும், நல்ல பள்ளியில் படிக்கணும், முதல் மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைச்சா இன்னும் நல்லது, அந்த பையன் திரும்பி வந்து நம்மளை பார்த்துப்பானா இல்லையா அந்த கவலையே கிடையாது.
கல்விக்கு நீங்கள் சாதாரணமாக கல்வி, இந்த கல்வியிலிருந்து இந்த மூணு எழுத்துலேருந்து மூணு வார்த்தை கண்டுபிடிக்கலாம். கல்வியிலிருந்து கல், கவி, வில், இந்த மூணு வார்த்தை. சார், பத்தாவது வரையும் படிக்கிற பையன் கல்லிலே எழுதுகிற வார்த்தை, கல்லிலே செதுக்குவது போல் இந்த பத்தாவது வரையும் படிக்கிற அந்த படிப்பு தான் அவனுக்கு வாழ்க்கையிலே கல்லிலே செதுக்கியது. இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து கவி விருப்பப்பட்டு படிப்பது, டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி படிக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் முடிச்சிட்டானா இலக்கு எது என்று நிச்சயம் செய்து வில்லாக போய் அந்த இலக்கை அடைவது. இந்த மூணும் தான் சேர்ந்து கல்வி. அதில் எங்கே எந்த இடத்துலையும் குழப்பம் வந்துடக்கூடாது. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம், இந்த பேரண்ட்ஸு ஒரு ரோல் மாடல்னு ஒரு வார்த்தை மாட்டி நீ தவிக்குது. அவனைப்பார், இவனைப்பார், அவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி வரணும், குஞ்சை விட்டு அப்துல் கலாம் மாதிரி வரணும். எல்லாரும் அப்துல் கலாமே யாரை பார்த்து வந்தாருங்க? இல்லை, படித்தார், தன் இலக்கு எது என்று அவரே நிர்ணயித்தார், உழைப்பால் அந்த இலக்கை அடைந்தார், அவர் மற்றவருக்கு ரோல் மாடலாக மாறினார். அது மாதிரி நம்ம குழந்தைங்களும் அந்த மாதிரி மாறணும். இது ஏன் நான் ஆளுங்கோ, எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுவேன். நான் 15 வருஷம் என் வாழ்க்கையில் ஒரே ரோல் மாடலால் செத்து சுண்ணாமானவன். என் ரோல் மாடல் யார் தெரியுமா? மகேஷ். யாருன்னு கேட்காதீங்க, எங்கள் பெரியம்மா பையன். எங்கள் அம்மா 15 வருஷமாக என் உயிர் எடுத்தாங்க சார். மகேஷ் அப்பார், மகேஷ் அப்பார், மகேஷ் அப்பார். ஒன்றும் இல்லைங்க, அவன் என்ன இந்த 100க்கு 100 வாங்குவானுங்களா, மைனாரிட்டி. அவன் நம்ம 100க்கு 35 வாங்குற மெஜாரிட்டி சார். உண்மையிலே 35 வாங்கினா எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குலாம் தெரியாது. பயங்கர குஷி ஆகிடுவாங்க சார். 35 மார்க் பாஸு முடிஞ்சு வச்சு. அதில் நமக்கே தெரியும் எப்படி வாங்கணும் 35-னு. 33, 34 வந்திருப்போம், வாத்தியார் கருணையால் 35 வந்துச்சு. என்ன மகிழ்ச்சி தெரியுமா சார், 35 வாங்கினா பாஸ் ஆகிட்டோம் ஒன்று. ரெண்டாவது அந்த புக்கு இன்னொரு வாட்டி பார்க்க வேணாம், இல்லைனா அதை திருப்பி கையில் வச்சுக்கின்னு தொல்லை. இந்த 35 வாங்கி மகிழ்ச்சி அடைகிற மாணவனுக்கு முன்னால் இந்த 98 வாங்கின பசங்க பாரு, ஒருத்தனும் சிரிக்க மாட்டான். ரெண்டு போயிடுச்சு லூசு பசங்க. எப்படி போச்சு ரெண்டு? நான் சரியாக தானே பண்ணேன், எப்படி போச்சு ரெண்டு? டேய், வந்த வரைய சந்தோஷமாயிடுறா. 35 வாங்கின பையன் பார்த்தீங்களா, தத்துவம் பேசுவான் சார். சார், கடவுள் கொடுக்க நினைத்ததை மனிதன் தடுக்க முடியாது. நமக்கு ஆண்டவன் இவ்வளோ தான், படியால் தான் முடிஞ்சு போச்சு. இல்லை, என்ன பிரச்சனைனா, என் ரோல் மாடல் மகேஷ் இருக்கான் தெரியுமா, அவன் 100 வாங்குவான் சார், சும்மா இருக்க மாட்டான். சாயங்காலம் வீட்டில் வந்து சொல்லிட்டு போவான், சித்தி நான் 100க்கு 100 ஒன்று எங்கம்மா நீ அப்படின்வாங்க. பாஸ் அடங்கு. ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க அவன் படிக்கிற ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. நான் பாஸ் அவ்வளோதான், 595 1200 அப்போ. அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, நல்ல மார்க்கு, இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தான். இன்ஜினியரிங் காலேஜ்னால் அப்போ ஒன்று தான், கிண்டி மெட்ராஸில் ப்ரைவேட் இன்ஜினியரிங்லாம் ஆரம்பிக்கல அப்போ. அங்கே போய் சேர்ந்துட்டான். நான் வாங்கின மார்க்கு கம்மி மார்க்கு. விவேகானந்தா காலேஜ் கிடச்சிது, ஆனால் பார்த்தா அந்த காலேஜில் படிக்க சொல்லுவானுங்க. பிரசிடென்சி காலேஜில் போனேன், அந்த காலேஜ் கோ எஜுகேஷனு. 12வது வரி வெறும் பையன்களோடய படிச்சிருந்தேன். இது கோ எஜுகேஷன், அரசு கல்லூரியில் கோ எஜுகேஷன், அது மட்டும்தான். அதுவும் பீச்சுக்கு எதிர்க்கியே. நம்ம வாங்கின மார்க்குக்கு ரெண்டே டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிது. நம்ம மேடம் வந்து என்னை பற்றி சொல்லும் போது சொன்னார், வரலாறு படைப்பதற்காக அவர் வரலாறு எடுத்தார். அப்படிலாம் இல்லை மேடம், கம்மி மார்க் வாங்கினது ரெண்டே டிபார்ட்மெண்ட் தான் அவைலபிள், ஒன்று ஹிஸ்ட்ரி இல்லைனா தமிழ் லிட்ரேச்சர். நான் பார்த்தேன், தமிழ் லிட்ரேச்சர் பில்டிங்க்கு உள்ளக்குது கிளாஸு, ஹிஸ்ட்ரி வந்து பீச் பார்த்தா மாதிரியே கிளாஸு. கிளாஸில் உட்காந்தே இருக்கலாம், அப்படி பார்த்து எகிரி குச்சி ஓடிடலாம்.
சார் சேர்ந்துட்டேன். நம்ம மகேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் போனான், ரஸ்கல் அங்கேயும் நல்லா படித்தான் சார், யூனிவர்சிட்டி ரேங்க் சார் அவன் மகேஷ். நான் பாஸ் ஆகிட்டேன். அவன் வேலைக்கு போனாங்க அப்போவே, நான் சொல்கிறதெல்லாம் 30 வருஷம் முன்னாடி. அப்போவே அவனுக்கு மாதம் 35,000 சேலரியில் வேலை கிடச்சிருச்சு. வந்து சொல்லிட்டு போனான், சித்தி எனக்கு வேலை கிடச்சிச்சு மாதம் 35,000 ரூபா. எங்கள் அம்மா என்ன பார்த்தாங்க, 5,000. நான் 35,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கூட போட முடியாது, ப்ரீமியம் கட்ட முடியாது. நல்லா இருந்தது சார், 2 வருஷம்தான் சார். திடீர்னு வந்தான் ஒரு நாள், சித்தி எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சு. நான் மண்டையே வெடிஞ்சிச்சு எனக்கு. சொல்லிட்டு சொல்கிறான், அங்கே சம்பளம் 70,000 ரூபாய்ண்ணா, முடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா நீ அப்படின்னாங்க, இங்கே வருஷத்துக்கு வருஷம் 100 ரூபாய் ஏற்றுவோம், அவ்வளோதான், நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னா அமெரிக்காவுக்கு போயிட்டான். மகேஷப்பாரு அவன் அமெரிக்கா. அங்கேருந்து வேறு ஃபோன் பண்ணுவாங்க, கார் வாங்கிட்டேன், இங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன். ஒரு பேத்துனான், 15 வருஷம் போச்சு சார். மகேஷ் 15 வருஷத்தில் எனக்கு ஒரே ஒரு நன்மை பண்ணான் சார். அந்த அமெரிக்கா போனேன்னா 3 வருஷம் ஆச்சா, வீடு கார்லாம் வாங்கினானா, அங்கேயே இந்த கருப்பின பின் இந்த நீக்குறோம்ல, அதில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். அதையும் ஃபோன் பண்ணி சொன்னான், அப்பா இப்போ என்டனு. நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா ரொம்ப நாளாக மகேஷ் மாதிரி இருக்கணும்னு சொன்னேன், அவன் அளவு படிக்க முடியல, எப்படி வசதி அப்படின்னா, டே அவன் கிடக்கிறா வழங்காதவன் போடா அப்படின்னா. அந்த வழங்காதவன் அவன்றதுக்காக எனக்கு வருத்தம் என்னென்னா, நம்ம பெற்றோர்களே, நானும் பெற்றோர் தான், நமக்கு இந்த உங்களுக்கு தெரியும் பெற்றோர்களே 2 வகை சார். ஒன்று வந்து ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்டிடணும், கட்டிட்டா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. குழந்தைய ஸ்கூல் தான் பார்த்துக்கணும், குழந்தைக்கு யூனிஃபார்ம் போடுறதுலேருந்து, குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து, குழந்தைக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற வரையும், குழந்தைய வந்து நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி, முடிஞ்சால் குழந்தைக்கு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட சந்தோஷம். இன்னொரு கேட்டகிரி இருக்காங்க பேரண்ட்ஸு, ஃபீஸ் கட்டிட்டு வர வாரம் வந்து பிசாச்சின்னு போவாங்க. பார்த்துக்கிறீங்களா சார், ஸ்கூல் ஒரு சிலபஸ் வச்சுருக்கோம், பேரண்ட்ஸே ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு பேரண்ட்டு டீச்சர்கிட்ட கேட்டுனுக்குறாங்க, மிஸ் செத்து 3 மாதம் ஆகுது, இன்னும் ரைம்ஸே சொல்லலை, அந்த குழந்தைக்கு பேச்சே வளரலை இன்னும், அதுக்குள்ளே ஃபீஸ் கொடுத்து இங்கே கட்டிட்டாங்க, பேன்றான் குழந்தை இடுப்பில் உட்காந்துன்னு, ரைம்ஸே வரல அப்படின்னு. அதை விட என்ன கொடுமைனா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த கிளாஸ் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கிளாஸு பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸு, அவங்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க சார், வெறும் பொரளி. 6 மணி ஆச்சுன்னா என் ஒய்ஃபு பார்த்துருக்கேன், என் பையனோட கிளாஸ்மேட் அம்மாங்க கூடலாம் பேசின்னு இருக்கோம், டீச்சர் உங்கள் பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என் பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு ஹோம் ஒர்க்குண்ணா, எனக்கு ஹோம் ஒர்க்குண்ணா. ஒரு நாள் ஏதோ ஒரு கிளாஸில் டெஸ்ட் வச்சுருக்காங்க, என் பையனுக்கு 1 மார்க் கம்மி பண்ணிட்டாங்களாம், ஏதோ பை மிஸ்டேக் விட்டுக்கிறாங்க, ஆனால் ஆன்சர் கரெக்டாக இவன் கண்டுபிடிச்சிட்டா. யார் ஒய்ஃபு, எல்லா அம்மாங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. சொல்லிட்டு சொன்னால், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன்னா, எனக்கு தெரியும் இவன் எதுக்கு போகிறேன்னு. நான் சொன்னேன், நான் போய் கேட்குறேன், இல்லை இல்லை உங்களுக்கு சரியாக சண்டை போட தெரியாதுண்ணா, ஏன்னா அவளுக்கு தெரியும் சண்டை போட தெரியாதுன்னு, நம்ம தான் போட்டு தோத்துடுறோமே, சண்டை போராடுமா அது. உண்மையிலேயே ரோல் மாடல் யார் தெரியுமா சார், ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா ஆசிரியர், வேறு எவனும் கிடையாது. அதனால தான் மாதா பிதா இந்த 3 பேரும்தான் தெய்வம். அதை முதல்ல பார்த்துக்கணும், ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ஒரு சிலபஸை வச்சுட்டு சுற்றின்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் முதல்ல குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து விடுங்கள், அது போதும், பள்ளிக்கூடம் அதை தான் பண்ணும். தன்னம்பிக்கையை வளர்க்கணும், நீ மேலே வர மாட்டேன், நீ படிக்க மாட்டேன், நீ முன்னுக்கு வர மாட்டேன், தயவு செஞ்சு சொல்லிட்டாதீங்க, தன்னம்பிக்கை முக்கியம் சார். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பையன் சின்ன பையன், ஏன் தம்பி ஒரு அரியர்ஸ் வந்துடுச்சு, ஏன் தம்பிலாம் விதி சார்ன்றான், அவன் என்னங்க பண்ணுவேன், படிக்கிற பையன் விதியை பற்றி பேசலாமா? ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும்ல, ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும்ல,
அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்கிறோமே, ஏன் தெரியுமா? அந்த ஆள்கிட்ட இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு பெரிய போர் வீரன்றதெல்லாம் வேற. அவனோட தன்னம்பிக்கை நம்பர் ஒன். ஒரு நாட்டுக்கு படையெடுக்க போனால் அப்போல்லாம் கப்பல் தான், படகு தான். ஒரு நாட்டுக்கு படையெடுக்க போனால் அந்த லேண்டில் இறங்கு அவன் பண்ணுற ஒரே முதல் வேலை என்ன தெரியுமா? தான் எந்த கப்பலில் வந்தோமோ அதை கொளுத்தி விட்ருவோம் ஃபுல்லாக. ஏன் கொளுத்திட்டா திரும்பி போடணும்னா இந்த நாட்டை ஜெயிச்சு இந்த நாட்டோட கப்பலில் தான் போகணும். அதுதான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை நம் குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டியது நம்மோட முடியல. நான் பார்த்த ஒரு பிளஸ் டூ பையன் உண்மையிலேங்க என்கிட்ட சொல்கிறான், அங்கிள் பேர் மாற்றிக்கலான்னு இருக்கேன்னு பயந்துட்டேன். ஏன்னா இந்த பேர் எனக்கு ராசி இல்லை அங்கிள்றான், பப்ளிக் எழுத போகிறான். நான் சொல்கிறேன் பேர் இதுக்கு, ஆமாம் அங்கிள் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பேரில் இருந்தாக்கா சரியில்லைன்னு. ஒரு குழந்தை மூட நம்பிக்கையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அது இதுவாகிடுச்சு, ஹாபி ஆயிடுச்சு பேர் மாற்றுறது. எது கல்வி திட்டம் ரேடியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜி ஆப்டமாலஜி என்னென்னமோ கற்றுக் கொடுக்குது சார். நேமியாலஜின்னு ஒருத்தன் சுத்தினுக்கிறான், நீங்கள் எந்த பேர் சொல்லுங்களேன் இது நல்லா இல்லைன்னு மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்த போனான், அவன் பேரை கேட்டான், என்ன பேர் என்ன ராம் அப்படின்னா, எங்க ராம்ன்றது நல்ல பேர் இல்லையா? அவன் சொல்லிக்கிறான் உன் ராசிக்கு ராம், ஆமாம் ராமுக்கு என்ன ஸ்பெல்லிங் எழுதுவேன் அப்படின்னு இருக்கான். உலகம் ஃபுல்லாக ராமுக்கு ஆரியம் தான் அப்படி தானே? அந்த ஜோசி சொல், உங்கள் ஜாதகப்படி ஆரியம்னு போடாதீங்க, வேற ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம் கூட்டுத்தொகை கரெக்டாக வருது. ஒரு 1000 வாட்டி எழுதி பார்த்துட்டு அதே மாதிரி செக்கில் சைன் பண்ணுங்கள், எங்கேயோ போய்டு வேண்டான். அந்த லூஸு மாதிரி இருக்கான். நான் கரெக்டாக அதே ஆள்கிட்ட போனேன், என் பேர் மோகன சுந்தரம்னு. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சுதான் நான் தெரியல, சார் உங்கள் பேர் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா, நான் நினச்சேன் இவனுக்கு நம்மளை தெரிஞ்சுது தப்பாக சொன்னால் எங்கேயாவது மேடையில் போய் சொல்ல போகிறான்ட்டு கம்முனுக்கிறான் போல இதுன்னு நினச்சேன். அவன் விடுவான் நான், சார் மோகன சுந்தரம் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குது இன்ஷியல் என்ன அப்படின்னா, எஸ்ன்னு. ஆ அதை மாற்றிடுங்க. டேய் எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்சம் ரூபா கடனும் இன்ஷியல் மட்டும்தான். ஏன் சார் மாற்றங்கள் வருகிற, இந்த பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு நம் பிள்ளைகளை நாம் வளர்க்க கட்டாயப்படுத்த வேண்டும். அதுதான் நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் சார், 20 வருஷம் பின்னாலேயே இருக்காங்க, 20 இயர்ஸ் பேக், எப்போ அவங்க சின்ன வயசாக இருந்ததையே நிறைய பேரண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. நான்லாம் படிக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்ன இந்த என்ன இப்போ, நான்லாம் ஸ்கூலுக்கு நடந்தே போனேன் நட என்ன இப்போ, எனக்கெல்லாம் செருப்பே இல்லாமல் இருந்தேன் இது என்ன எல்லாத்துக்குமா? நீ தான் அப்படி இருந்த, உன் குழந்தை மேலே வரவானவா? அவனை போட்டு அதுலேயே போட்டு அமுத்துறதா? அந்த அந்த அவனுக்கு வந்து ஒரு சுய இரக்கம் வரக்கூடாதுங்க. ஒரு கம்பீரமாக வரவானா நம்முடைய குழந்தை வெளி உலகத்தில்? நான் தான் அப்படி இருந்தேனா நீ நல்லா இருக்கணுன்ற வார்த்தை வரமாட்டுது. நீ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போட. சார் ஒரு பையன் முடி வெட்டின்னு வரான் சார், அவங்க அப்பா பார்க்குறாரு பையன் இப்போ ஸ்டைலில் முடி வெட்டுறான். என்னடா முடி வெட்டின்னு வரேன்ற, தலையில் முடி அப்படியே இருக்குது அப்படின்னாரு. இதான் இப்போ ஸ்டைல் அப்படின்னா, எவ்வளோ கொடுத்தேன்னாரு, 300 ரூபான்னா. வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க, 300 ரூபான்னா. நான் வெட்டுற கடையில் வெட்டுறதானே இது. அவர் வந்து அந்த அந்த ஏரியாவிலே ஒரு டொக்கு ஒன்று இருக்குது, 1947 முன்னால் ஆரம்பித்த சலூன் கடை, அந்த கடை பேர் நேஷனல் சலூன். அந்த கடை போர்டில் பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் லாலா லஜபதி ராய் மகாத்மா காந்தி போட்டோலாம் இருக்கும். ஏதோ அவங்க மூணு பேர் இங்கே இவங்ககிட்ட தான் முடி வெட்டின்னு சுதந்திரம் வாங்கி குத்த மாதிரி அங்கே போய் வெட்டுறதானே. இதெல்லாம் வேலைக்கு மாற்றங்கள் வரும் சார். நம்ம நம்ம இந்த 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 பெற்றோருக்கு சொல்கிறேன், இந்த கடந்த நம்ம வளர்ந்து வந்த இந்த 20 வருட காலத்தில் எவ்வளோ மாறி இருக்குங்க. நீங்கள் ஒரு காலத்தில் நம்ம ஜூக்கு போனால் மிருகம் சிங்கம் புலியெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும் இல்லை, நம்ம வந்து போய் அங்கே கிட்ட நின்று வேடிக்கை பார்ப்போம். இப்போ ஜூக்கு போங்க, நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான், சிங்கம் சுற்றினுக்குது. மாறிச்சா? அட்வர்டைஸ்மெண்ட்டு மாறிக்குதுங்க. ஒரு ஸ்கூட்டி டூ வீலர் அட்வர்டைஸ்மெண்ட்டு காமிக்கிறான்,
ஒரு 16 வயசு பொண்ணு முடியெல்லாம் விரிச்சு போட்டு டுருன்னு போகுது. நம்ம நடிகர் அப்பாஸ் வீடு வீடாக கதவை தட்டி உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்குதான்னு கேட்குறான். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காரனே முடிவு பண்ணிட்டான் எதுன்னு. சாப்பாடு மாறி போச்சு. ஒரு காலத்தில் டிஃபனுன்னு இருந்தது. நான்லாம் டெய்லி காலையில் போனால் நல்லா இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டேன். அன்றைக்கி 2 மாதம் முன்னால் போகிறா என் ஒய்ஃப் ஒரு டிஃபனுக்கு உட்கார ஒரு கப்பு ஒன்று வச்சா, பிளாஸ்டிக் கப்பு. என்ன பண்ணேன் டிஃபன் அப்படின்னா அப்போவே ஜுரம் வர மாதிரி ஆச்சு. உள்ளே போனால் ஒரு ஏதோ பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் சிசரில் கட் பண்ணால் ஏதோ உள்ளேருந்து ஜல்லி மாதிரி கொடகொடன்னு கொட்டினான். என்னது இது என்ன கிளாக்ஸுன்னு. ஆ இதில் தான் கலோரி அதிகம், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கலோரி எல்லாம் நியூட்ரிஷன் பற்ற மாதிரி பேசுது, எஸ்பெஷலி இந்த லேடிஸ். இதில் தான் கலோரி அதிகம். கலோரினா என்ன அர்த்தம் தெரியாது. அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம்ல அதான். நான் அதை சாப்பிட்டுட்டு 1 மணி வரையும் எப்படி பசி தாங்கன்னு பார்த்துனுக்குறேன். பால் ஊற்றுட்டமானா யாருக்கு அப்படின்னு ஊற்றி சாப்பிடுங்க, வேணால் சாப்பிடுங்க, இல்லை விட்டுருங்கன்னு. எனக்கு என்ன, நான் திரும்பி பார்க்குறேன், என் நாய் என்னையே பார்த்து நிற்குது. அதுக்கு என்னென்னா அது சாப்பிட்றதும் கப்பு, அது டிஃபனும் அந்த மாதிரி ஜல்லி. நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டால் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுக்கவெல்லாம் அதுக்கு எல்லாம் மாறிடுச்சு. சார் இங்கே இருக்கிற பெற்றோரை கேட்குறேன், ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி கழிவறை, அதுக்கு இங்கிலீஷில் டாய்லெட் தானேங்க பேர், டாய்லெட்டு கெட்ட வார்த்தையா, அதுதானே யூஸ் பண்ணிருந்தோம். இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் என்ன பண்ணுறானுங்க சார், நம்ம யார்கிட்டையுமே அப்ரூவல் வாங்காமல் டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் மாற்றிடலாம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வெள்ள கிள்ள போகிறோம், நம்ம புரிஞ்சுக்கணும் ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்னு. எனக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கார் சார், சீனியர் ஜெனரல் மேனேஜர் எங்கள் ஆஃபீஸில். அவருக்கு வயசு 87, இன்னும் ரிட்டையர் ஆகலை. ஏன்னா அவர் தான் எங்கள் ஸ்தாபனத்தில் முதல் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி. அதனால் அவரை சும்மா பெருமைக்காக வச்சுருக்காங்க. பட் ஆக்டிவ், 2-வீலரில் தான் வருவார். ஆனால் என்ன ஒன்று, நம்மக்கிட்ட பேசும்போதெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுவார், டைக்கிங்லாடா அப்படின்வார். பெரியூரில் அன்றைக்கி அவருக்கு அந்த விஷயம் தெரியாது. அன்றைக்கி அவர் உள்ளே நுழைஞ்சிருக்காரு ரிசப்ஷனில், 9:30 உள்ளே நுழைஞ்சிருக்காரு ரிசப்ஷனில். பார்த்துக்கிறாரு அந்த பொண்ணு பாவம் ரெஸ்ட் ரூம் போயிட்டுக்குது. வெரி ஷி அப்படின்னுக்கிறார். டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொல்லிக்குது, ஷி கான் டு ரெஸ்ட் ரூம் சார்னு. இது உள்ளே போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். என்னென்னா வந்த உடனே ரெஸ்ட் எடுக்குதுன்னு. நான் போகிறேன், அழுதுனுக்குது அந்த பொண்ணு. என்ன சார் சதி அழுதுறதுக்குறேன்னு. ஜிஎம் என்ன டிஸ்மி இது சஸ்பெண்ட் பண்ணிட்டாருண்ணா. ஏண்ணே இல்லை ரெஸ்ட் ரூம் போனேன்னு. அதுக்கே சஸ்பெண்ட் பண்ணுறாரு. நான் உள்ளே போனேன், நான் கொஞ்சம் அவருக்கு செல்லும். சார் என்ன சார் சரஸ்வதியை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாயா, 9:00 வருது ரெஸ்ட் எடுக்க போகுது. என்ன ரெஸ்ட் ரூம்னா? அது இல்லை சார், என்ன டாய்லெட் தான் ரெஸ்ட் ரூம். யார் சொன்னது? அவங்களாம் சொல்லினுக்குறாங்க சார். அவர் ஒரு வார்த்தை கேட்டார் சார், ஏயா அறிவு இருக்கா உனக்கு, ஆ நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த ரூம்னா அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம் தான் போட்டிருக்கோம். ஸ்டாஃபை சாப்பிட்டுட்டு சார் ஒர்க் பண்ணும்போது ஸ்டாஃபுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா ஒரு 1 ஹவர் கவுச்சு ஒன்று இருக்கும், அதில் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுக்கும் என்னடா இங்கிலீஷு, சாப்பிட்றதுக்கும் ரெஸ்ட் ரூம் பண்ணுங்க, போகிறதுக்கும் ரெஸ்ட் ரூம் பண்ணுங்க போ அப்படின்னாரு. ஆக எல்லாம் மாறின்னு இருக்குது சார், எல்லாம் மாறுதுன்னு தெரிஞ்சும் நாம் நம்முடைய குழந்தைகளை கால மாற்றத்துக்கு ஏற்றாற்போல் வளர்க்க வேண்டும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆங்கில வழியில் படித்து கொண்டிருக்கீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட இங்கிலீஷ் தான் உங்களுக்கு வாழ்க்கை. இங்கிலீஷ் மட்டும் நல்லா தெரிஞ்சு நீங்கள் வந்து இங்கிலீஷில் நல்லா தெரிஞ்சால் உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் வேலை கிடைக்கும், எந்த இடத்துல வேணாலும் சமாளிக்கலாம். ஆங்கிலம் உங்களுக்கு வேலை தரும், ஆங்கிலம் உங்களுக்கு பணம் கொடுக்கும், ஆங்கிலம் உங்கள் வாழ்க்கை கொடுக்கும். ஆனால் ஒன்று, தயவுசெய்து தமிழை மட்டும் மறந்து விடுவார்கள். ஏனென்றால் தமிழ் தான் உங்கள் அடையாளமாக இருக்கும் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும். எனக்கெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம்னா கான்வென்ட்டுன்னு பேர். அதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஸ்கூலே கிடையாது. இப்போல்லாம் பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்குது. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு தெருவில் ஓட்டு வீட்டில் நடக்கும். எனக்கு உண்மையிலே கான்வென்ட் படிக்கணும்னு ஆசை சார், இங்கிலீஷ் படிக்கணும்னு. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், கான்வென்ட் படிக்கிற பசங்க தான் யூனிஃபார்ம் போடுவாங்க. அப்போது யூனிஃபார்மு ஷூவு சாக்ஸு டையெல்லாம் கட்டின்னு போவாங்க. நான்லாம் கவர்மெண்டில் படித்தவன், கவர்மெண்டில் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு போகிறதே பெரிய விஷயம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் அட்மிஷன் 5 வயசு தான். நான் எங்கள் அம்மா கிட்டே கான்வென்ட்டில் படிப்பேன்னு. எங்கள் அம்மா உன்னை கண்டிப்பாக சேர்க்குறேன்டா கண்ணு அப்படின்னு கூட்டி போனாங்க. போகும்போதே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துக்கினே போனாங்க.
அப்போல்லாம் பிரின்ஸிபல் கிடையாது, ஹெட்மிஸ்டர்ஸ்னு பேர். அங்கே ஹெட்மிஸ்டர்ஸ் இருப்பாங்க கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்பாங்க, சொல்லிவிடு. செகண்ட் வந்து வாட் இஸ் யுவர் மதர் நேம்னு கேட்பாங்க, சொல்லிவிடு. சொல்லுவேல்ல, சொல்லுவாங்க. தேர்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்பாங்க, சொல்லிவிடு அப்படின்னாங்க. ஸோ சிலபஸ் தெரிஞ்சு போச்சு, போயிட்டேன். ஹெட்மிஸ்டர் இருந்தாங்க, கம் மை சைல்ட், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாங்க. மோகன சுந்தரம் அப்படின்னா, ஓகே வெரி குட். வாட் இஸ் யுவர் மதர் நேம், ராணி அம்மாள். மூணாவது என்ன கேட்கணும் சிலபஸ் படியே, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்கணும். அந்த அம்மா மாற்றிடுச்சு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க. அதான் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்கள் அப்பா என்ன வேலைக்கு செய்கிறாருன்னு அர்த்தமா, எனக்கு அப்போ தெரியாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர், நமக்கு ஒரே ஆன்சர் தான், செல்வராஜ் அப்படின்னா. நோ 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 நோ, வாட் இஸ் யுவர் ஃபாதர், அதே செல்வராஜ் அப்படின்னா. தமிழ் மீடியத்துக்கு அம்சாங்கம். ஆனால் ஒன்று, எனக்கு இப்போ கூட இந்த இங்கிலீஷில் பேசுகிறவங்கன்னா கிட்ட போக மாட்டேன். பேசுகிறோன்னு வச்சிங்களேன், நம்ம மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை திக்கி திக்கி திக்குவாய் மாதிரி பேசுறதுக்கு கிட்ட போவானா? சார் ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலத்தில் சரளமாக பேச வராது, ஆனால் நான் கற்றுக்கிட்ட தமிழ் இன்றைக்கி எனக்கு உலகம் முழுக்க கூப்பிட்டு எனக்கு பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க. இப்போ கூட எங்கள் ஆஃபீஸில் ஒரு புது சிஇஓ வந்தார், புது சிஇஓ. அவர் ஆக்சுவலாக தமிழ், எங்கள் ஆஃபீஸும் தமிழ். இவர் திடீர்னு வந்து டிப்டாப்பாக ஒரு நாள் எல்லா எம்ப்ளாயும் கூப்பிட்டு, நோ மோர் தமிழ் லாங்குவேஜ் ஹியர், அஃபிஷியல் ஒன்லி லாங்குவேஜ் ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னாரு. அப்போவே எனக்கு பக்குன்னு ஆச்சு, போயிட்டார். அப்புறம் என்னை மட்டும் தனியாக உள்ள ரூமில் கூப்பிட்டார், ஏ மிஸ்டர் நீங்கள் வெளியில் ஏதோ பட்டிமன்றலாம் பேசுவீங்க, எஸ் சார் அப்படின்னா. எல்லாம் வெளியில் ஒன்லி இங்கிலீஷ்னாரு. அத்தோடு அவர்கிட்ட பேச்ச விட்டேன், லாங்குவேஜ் கஷ்டம் எதுக்கு பேசுவானேன்னு. பேசுகிறதே இல்லை. என்ன ஆச்சுங்க, நான் ஸ்கூட்டரில் போவேன் ஆஃபீஸுக்கு, மெட்ராஸில் ஆக்டிவாக வச்சுருக்கேன். ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போயினே இருந்தால் எது முன்னால் போய் இந்த குட்டி அண்ணன் ஒன்று வேனுக்குது இல்லை, அது என்ன கம்பெனியோ, குட்டி அண்ணன் சொல்லியே பழக்கம் ஆயிடுச்சு. அந்த வேனில் போய் மோதிட்டேன், என் மட்காடு ஃபுல்லாக நசுங்கிடுச்சு, வண்டி எடுக்க முடியாது, லீவு போட்டு தான் ஆகணும். பிரச்சனை என்னென்னா, லீவு போடணும்னு வச்சுக்க இவர்கிட்ட தான் சொல்லணும், இவர்கிட்ட சொல்லணும்னா இங்கிலீஷில் தான் சொல்லணும், டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அடித்தான் ஃபோனு, குட் மார்னிங் சார்ண்ணா, குட் மார்னிங் அப்படின்னாரு. ஐ ஹிட் ஸ்மால் எலிஃபென்ட் சார்ண்ண, அந்தளவுக்கு பிபி ஆயிடுச்சு. ஆ வாட் 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 இன்னொன்று ஓகத்துறோம், அட் யூ ரைடிங் இன்சைட் த ஃபாரஸ்டா ஆச்சா போச்சான்னு. எனக்கு அந்த வேன் பேரும் தெரியாது, குட்டி ஆனன்றேன் சார், மட்காடு நசுங்கிடுச்சிக்கு இன்னும் இங்கிலீஷ்லன்னு தெரியல சார். சரி சார், மட்காடு சொட்டே ஆயிடுச்சின்னு சொல்லாமல் பார்த்தா பயமாக இருந்தது, ஏன்னா அந்தால சொல்கிறேன்னு நினச்சிப்பார், அதெல்லாம் தெரியல. அவர் சொட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன். அதனால் தமிழை மறக்கக்கூடாது, ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் சார். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி குழந்தைங்களுடைய பெரிய பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சொல்கிறேன், எஸ்பெஷலி இந்த 10, 11, 12 இந்த வயசில் தான் தாழ்வு மனப்பான்மை மேலே ஏறும். சின்ன பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜிக்கெலாம் கவலை இல்லை. இந்த 10 வயசு 10வது படிக்கிற, 11, 12 படிக்கிற பசங்களுக்கு லைட்டாக தன்னுடைய சுயத்தை பற்றி ஆரம்பிப்பார். கண்ணாடி முன்னால் ரொம்ப நேரம் நிற்போம், இன்னும் கொஞ்சம் சவுப்பாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாமோ, சிக்ஸ் பேக்குன்றானுங்க நமக்கு பேக்கையே காணும், இந்த கவலைலாம். அதில் இந்த பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகம், கருப்பாக இருக்கிறோம், கருப்பாக இருக்கணும். நான் சொல்கிறேன், கருப்பாக இருக்கிறது தான் அழகு, இந்தியாவோட கலரே கருப்பு தான். நீங்கள் வணங்குற ராமன் கருப்பு, நாம் வணங்குற கிருஷ்ணன் கருப்பு, பாஞ்சாலி கருப்பு, உலக அழகின்னு நீங்கள் போற்றப்படுகிற கிளியோபாட்ரா கருப்பு, கருப்பு அழகுங்க. அது தெரியாமல் தான் நம்மளை ஏமாத்தினுக்கிறான் இந்த ஃபாரின் மேனுஃபேக்சருக்காரன். 7 நாளில் சிகப்பு அழகு எப்படிங்க வர, ஏன் நீ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விற்காமல் இங்கே வர? ஒரு ஒரு கிரீம் சொல்கிறான் சார், 8 போல் தடவுங்கள், 8 போல் தேய்ங்கள். அது என்ன கண்ணம்மா, ஆர்டிஓ ஆஃபீஸா, 8 போட்டு லைசன்ஸ் வாங்க. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மக்கள் வந்து சிவப்புக்கு அலையிறாங்கன்னு தெரிஞ்சே தெரு ஃபுல்லாக பியூட்டி பார்லர்,
ஸ்கூலுக்கு தான் இல்லையோ, ஒவ்வொரு தெருலையும் மெட்ராஸில் பியூட்டி பார்லர் இருக்குது, போய் பாருங்களேன். மெனு கார்டு வச்சுக்கிறாங்க சார், ப்ளக்கிங்கு இது அது இன்னொன்னுமோ இருக்கு, எல்லாம் 250 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வெளில இருந்திருக்கேன். ஆனால் உள்ளே போய் வெளில வரவங்கள பார்த்தா எது ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அவங்களே அடையாளம் பார்த்துன்னு வந்தால் தான் உண்டு, ஆனால் வந்துடுறாங்க, துட்டு நம்ம தானே தரோம். உங்கள் குழந்தைகளை தாழ்வு மனப்பான்மை வராமல் பார்த்துக்கோங்க, ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கிய தேவை எது தெரியுமா? பயிற்சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், பயிற்சி. நிறைய பையங்க நான் அப்படி தான் ஏமாந்துருக்கேன். நம்ம மகேஷை விட ஏன் கம்மி மார்க் வந்தோன்னா அதான் காரணம் சார். படிக்கிறதுக்கு 1 மாதம் லீவ் விடுவான் சார் ஃபைனல் எக்ஸாமுக்கு. அந்த ஃபைனல் லீவ் விடுறதுக்கு முன்னால் ரொம்ப பிளான் பண்ணுவோம், 5 டேஸ் ஒரு சப்ஜெக்ட். கடைசி முதல் பரீட்சையோடைய 5 டேஸ் வந்து நம்ம கடைசியாக வச்சுக்கணும். அப்படி இப்படி அப்புறம் 5 நாள் 3 நாள் ஆகி அப்புறம் நாளைக்கு என்ன எக்ஸாமோ அதை தான் இன்றைக்கி படிப்போம், பாடா போகணும், தள்ளி போடுறது. பயிற்சி முக்கியம். ஒரு பாடம் தெரிஞ்சிச்சினாலும் பயிற்சி முக்கியம். இந்த உலகத்தின் இசை ஞானி, உண்மையிலேயே பெரிய இசை ஞானி பீத்தோவன், அவர் சிறந்த முறையில் இசையமைத்து விட்டு மேடையை விட்டு கீழே இறங்குறார். ஒரு ஐரோப்பிய பெண் ஓடி போய் அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தது. என்ன மாணவர், கடவுள் உங்களுக்கு பெரிய வரத்தை கொடுத்துருக்கிறார், நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்னு அவர் சொன்னாரான் சுமாரமான. என்னென்ன கடவுள் கொடுக்கல, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பயிற்சி பண்ணேன், அதனால் வந்தது. பயிற்சி முக்கியம். உங்களுக்கு தெரியும் கராட்டேயில் வந்து கிங்கு ப்ரூஸ்லி கிட்டே போய் கேட்குறாங்க, நீங்கள் மேடையில் யாரை பார்த்தா பயப்படுவீங்கன்னு. ப்ரூஸ்லி சொன்னது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரூஸ்லி சொன்னது, கராட்டேயில் 10,000 டெக்னிக் தெரிஞ்சவனாக இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. எப்படி கராட்டேயில் 10,000 டெக்னிக் தெரிஞ்சவனாக இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஒரே டெக்னிக்கை 10,000 வாங்கிட்டு ட்ரெயின் பண்ணால் பாருங்கள், அவனை பார்த்தா எனக்கு பயம் நானா. ஏன்னா பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியம். மாணவர்களே, இந்த வயதில்தான் நட்பு ஜாகிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும், திருவள்ளுவரை தெரியும். திருவள்ளுவர் 1330 குறள் முடிஞ்சு போச்சு, 1133 அவ்வளோதான் அதிகாரம் சார். திருக்குறள் எல்லாரும் பற்றியும் எழுதுகிறார் சார். ஒரு அப்பா எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு ஒற்றன் எப்படி இருக்கணும், எல்லாம் எழுதினார். ஆனால் திருவள்ளுவர் எந்த காலத்திலையும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு எழுதிருந்தே கிடையாது. ஏன்னா திருவள்ளுவனுக்கு தெரியும், ஆசிரியன் என்றால் அவன் தெய்வம், அவ்வளோதான், அவனை பற்றி எழுத வேண்டாம். அந்த திருவள்ளுவர் வார்த்தையிலேயே சிக்கனம் பார்த்தவர், 1.3 அடியில் திருக்குறளை சொன்னவர், ஒவ்வொன்றுத்துக்கும் 1 அதிகாரம் தான் சொன்னவர். ஆனால் அந்த திருவள்ளுவர் நட்பு என்ற தலைப்புக்காக 5 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ, அதுவும் இந்த டீனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது முக்கியம். நம்ம யார் கூட சேர்றோன்றது முக்கியம், யார் கூட இருக்கிறோன்றது முக்கியம். நான்லாம் சொன்னல பிரசன்ஸ் காலேஜ் 5 வருஷம் படித்தேன். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பக்கத்து சீட்டு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போல்லாம் மொபைல் கிடையாது. 5 வருஷம் எம்ஏ முடித்த உடனே இந்த ஒரு சின்ன புக்கு எழுதினா ஆட்டோகிராஃப் எழுதுவோம், உயிர் உள்ளவரை உன்னை மறக்க மாட்டேன், சகலமே மறந்துடுவோம், அது எழுதுவோம். அப்புறம் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது சார், எங்கள் நம்ம வீட்டிலலாம் தெருமொண்ணில் இருக்கிற அண்ணாச்சி கடை பிபி நம்பர் தான், அதை எழுதி கொடுப்போம். நம்ம தான் மாதம் மாதம் வீடு மாற்றுருவேன், மறந்து போச்சு சார். திடீர்னு எனக்கு காலேஜிலேருந்து ஒரு லெட்ரு வந்தது சார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னு, 96 பிஜி முடித்தவங்களாம் வாங்கினேன், ரீயூனியன். நான் ரொம்ப சந்தோஷமானேன், 30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பசங்க பார்க்க போகிறோன்னு ஓடினேன். என் கூடவே இருந்தான்ல பையன், கிளாஸ்மேட்டு, அவனும் வந்திருந்தான். அவன் ஆர்டிஓவாக இருக்கான் கன்னியாகுமரியில். டேய், நான் ஆர்டிஓடா, உன்னை பற்றி நான் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், உன் நம்பர் தெரிலடா. ரொம்ப 2 ஹவர் பேசணும். நான் பண்ண ஒரே தப்பு, நல்ல நண்பன், நான் பண்ண ஒரே தப்பு, என் வீடு பக்கத்தில் தான் ராயப்பட்டா, வாடா என் வீட்டுக்கு வாடான்னு வந்தான். என் கூட 5 வருஷம் ஒன்றா படித்தவன் கோஎஜுகேஷனில். வீட்டுக்கு வந்தவொடனே கல்யாணத்துக்கெலாம் வரல, என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், இதான்டா என் ஒய்ஃபுன்னு.
இதுவா? அப்போ அது அப்படின்னா முடிஞ்சு 5 வருஷம் நம்ம கூட வச்சோம் சார் கோச்சிகேஷனில். இதுவா? அப்போ அது அப்படின்ட்டு போயிட்டான். அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த அது எதுன்னு இதுக்கிட்ட சொல்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். சில ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூடவே இருப்பான், நல்லவனா கெட்டவனான்னு புரிஞ்சிக்க முடியாது. ஆக எதுவாக இருந்தாலும் தோழர்களே, நட்பை ஜாக்கிரதையாக கையாளுங்கள். உங்கள் பெற்றோர்களிடம் உங்கள் நண்பர்களை பற்றி சொல்லி வையுங்கள். உங்கள் பெற்றோருக்கு ஒரு ஆளை பார்த்தவுடன் அவர் எப்படி என்பதை மதிக்க தெரியும். உங்கள் வயசில் அது தெரியாது. ஆகவே உங்களுடைய படிப்பு பயிற்சியிலே இருக்க வேண்டும், கல்வியிலே நாட்டம் இருக்க வேண்டும், விளையாட்டு மற்ற துறையிலும் நாட்டம் இருக்க வேண்டும். உங்களுக்கு குருவாக இருக்கவது ஆசிரியர்கள். உங்களுக்கு ரோல் மாடல் என்று சொன்னால் அது ஆசிரியரும் தாய் தகப்பனும் மட்டும்தான் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.